இறைவனை கண்டு கொண்டேன் அறிவாய் இறைவனை காணுகின்றேன் குறைவின்றி குற்றமின்றி குணத்தில் உயர் அறிவாய் மறை பொருளாக உள்ள மாபெருமை பொருளாய் இறைவனை கண்டு கொண்டேன் அறிவாய் இறைவனை காணுகின்றேன் இறைவனை கண்டு கொண்டேன் வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குறிப்புகள் வாழ்க குருவே துணை ஆசான் அருள்தந்தை வேதாதிரி மகரிஷி அவர்கள் நம்மோடு சுக்குமமாக நிறைந்து இந்த சிந்தனையை சிறப்பித்து தருவாராக இன்றைய சிந்தனையாக ஆசான் அவர்களது மாக்கோலமாய் விளைந்த மதி விருந்து என்ற புத்தகத்திலிருந்து மத நூல் அப்படிங்கிற தலைப்பில் ஒரு சிறு கவி இருக்குது அதை பற்றி நாம் பார்க்கலாம் செயல் விளைவை அனுபவித்து சிந்தித்த குறிப்புகளே பயனுள்ள பல மத நூல் பண்படுத்தும் பக்தர்களை அப்படின்னு இந்த கவியில் சொல்லப்பட்டிருக்கு அதாவது மனிதர்களை நல்வழிப்படுத்துவது தான் மதம் அப்படிங்கிறது நம்ம தெரியும் முதலாவது மதத்தில் இருந்து தான் ஒவ்வொரு மதங்களும் பல நூல்களை அவரவர்கள் பாணியில் வெளியிட்டிருக்கு மதம் அப்படிங்கிறதுக்கே சாமிஜி ஒரு அருமையான கவி சொல்லியிருக்காங்க அறமே மதம் அப்படின்னு சொல்லி அதாவது பிற உயிர் உணர்தலாய் பெற்றிடும் சுகதுக்க அளவினை உறவு கொண்டு உள்ளத்தால் யூகித்து உணர்ந்திறங்கி உதவும் சிறந்த திருப்பம் அறிவில் சிந்தனையில் முதல் உலகில் பெற்ற நாள் அறம் தோன்றிற்று மதமாம் அதை வளர்த்தோர் பெயர்களினால் பல ஆயிற்று அப்படின்னு சொல்லியிருக்காங்க இப்படித்தான் அந்த மதம் தோன்றுச்சு ஆனால் அதை ஒவ்வொருத்தருங்க வளர்த்துருப்பாங்க இல்லையா அவர்கள் பேரால் அது பல மதங்களாக மாறிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க அப்படி மதங்களின் மூலமாக நமக்கு நல்ல கருத்துக்களை எடுத்து சொல்லி பழக்கினாங்க நம்மளை இப்போ புராணங்கள்லேயும் இதிகாசங்கள்லேயும் நம்ம இதைத்தான் கற்றுக்கிட்டு இருக்கோம் இப்படித்தான் வாழணும் அப்படிங்கிறத நமக்கு உணர்த்துறதுக்கு வந்தது தான் இந்த புராணங்களும் இதிகாசங்களும் அதாவது ஒரு புராணத்தை எடுத்துக்கொண்டோம்னா ஒரு சாரார் உள்ள மக்கள் அனைவரும் நல்லவர்களாக இருப்பாங்க இன்னொரு பகுதியில் உள்ளவங்க கெட்டவர்களாக இருப்பாங்கங்கிற மாதிரி நமக்கு கதைகள் சொல்லப்பட்டிருக்கும் இவங்க நல்ல முறையில் வாழ்ந்தாங்க அதனால் மக்களால் எந்த காலத்திலையும் பெருமையாக பேசப்பட்டாங்க அப்படின்னு நமக்கு அங்கே தெரிவிப்பாங்க அது உதாரணமாக பாண்டவர்களை நம்ம எடுத்துக்கலாம் அதுபோல் கௌரவர்கள் அப்படின்னு பார்த்தோன்னா மொத்த நாட்டையும் தாங்களே அனுபவிச்சுக்கணும் அப்படின்னு நினச்சி செய்யத்தகாத செயல்களை செஞ்சு இன்றைக்கும் நம்மளுக்கிடையே எதிர்மறையாக பேசுகிறதுக்கு தான் அவங்கள நம்ம பயன்படுத்துகிறோம் இதுதான் எல்லா மதங்களும் நம்முடைய இந்து மதம் மட்டுமல்லாது எல்லா மதங்களும் அவங்கவங்களுடைய பாணியில் சொல்லக்கூடியது இதே செயல் விளைவைத்தான் தான் சாமிஜி சொல்கிறாங்க செயல் விளைவை அனுபவித்து சிந்தித்த குறிப்புகளே அப்படின்னு சொல்கிறாங்க எல்லா மதங்களும் அதைத்தான் வலியுறுத்துது எந்த மதமானாலும் அந்த மதத்தை மத தலைவர்களை நம்பி தான் அப்படியே மக்கள் வந்து ஏற்றுக்கிறாங்க அவங்க கொள்கைகளை அதன்படியே அவங்க நடக்கவும் முயற்சி பண்ணுறாங்க எல்லாராலையும் ஒரு மதத்தையோ ஒரு நல்வழி நூல்களையோ தோற்றுவிக்க முடியாது இல்லையா அப்படி இருக்கும்போது ஏற்கனவே முன்னோர்கள் தோற்றுவித்த மதத்தையோ அதன் வழியாக வந்த நூல்களையோ பிடித்து கொண்டு அந்த வழியிலேயே நடக்கிறதுக்கு முயற்சி செய்கிறாங்க அதனால தான் மக்களை பண்படுத்த வந்தவையே மத நூல்கள் ஆகும் அப்படின்னு சாமிஜி சொல்கிறாங்க இப்போ அந்த மதத்தின் மூலமாக அந்த தலைவர்கள் வந்திருப்பாங்க அவங்க பல நூல்கள் எழுதியிருப்பாங்க அதில் வந்து நம்ம பார்த்தோம்னா நமக்கு பல நல்ல கருத்துக்களையும் எப்படி வாழக்கூடாது என்ற ஒரு பகுதியையும் நமக்கு உணர்த்தி அவங்க அதை எழுதியிருப்பாங்க அதனால தான் அவை நம்மளை பண்படுத்த வந்தவைகள் அப்படின்னு சாமிஜி அவர்கள் சொல்கிறாங்க அப்போ அதை எல்லாமே நம்ம உணர்ந்து
மக்கள் பண்பட்டு அந்த மத நூல்களின் மூலமாக என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்து பண்பட்டு வாழணும். அதுதான் பண்படுத்தும் பக்தர்களை, ஏன்னா பக்தர்கள் தான் அதை அப்படியே நம்பி ஏற்றுக்குவாங்க இல்லையா, அதனால் அதை அந்த இடத்துல பக்தர்களும் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை சாமிஜி அவர்கள் போட்டிருக்காங்க. அப்படி அவர்கள் சொன்ன வழியில் நம்ம நடக்கும்போது நமக்குள்ளே ஏற்படக்கூடிய பல நல்ல மாற்றங்களை வந்து மக்கள் உணர தொடங்குகிறாங்க. அதன் வழியே அவங்க நடக்கவும் தலைப்படுறாங்க. இதற்காகத்தான் அவங்க மத சார்ந்த கோயிலில் அந்த மாதிரி இடங்களுக்கு போய் நிறைய சத்சங்கங்கள்லேயும் கலந்துக்கிட்டு பல அரிய பெரிய கருத்துக்களை தெரிஞ்சு அதன் மூலமாக தங்களை மாற்றிக்கொள்வதற்கு மக்கள் முயற்சி பண்ணுறாங்க. ஆக இந்த வழியில் தான் வந்து பார்த்தோன்னா மனிதர்களை மதமானது நல்வழிப்படுத்துறதுக்கு நம்மளுக்கு அது நிறையா விஷயங்களை சொல்லியிருக்கு. அந்த வழியில் நம்ம நடந்தோமானாலே சிறப்பான ஒரு வாழ்க்கை வாழ முடியும்னு சாமிஜி சொல்லியிருக்காங்க. இப்படித்தான் இந்த கவியில் சொல்லப்பட்டிருக்கு. அருமையான ஒரு சிந்தனை. நன்றி. வாழ்க வளம்.